ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட அமர்ஜி இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருக்கு, சூப்பராக இருக்கு. சில ஃப்ளவர்ஸ் வந்து தனியாகவே மலரும், ரொம்ப நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து தனியாக மலராது. அப்போது நம்ம ரொம்ப ஏர்லியராக எல்லாம் மலர வைக்கக்கூடாது. நம்மளோட அகிலாவும் இன்றைக்கி வந்து தனியாகவே மலர்ந்துருக்கு, நான் மலர வைக்கல. சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது. இன்றைக்கி வந்து வெயில் வந்தோடனே காலையிலே எல்லோரும் மலர்ந்துட்டாங்க. நைட்டு நல்லா மழை, ஸோ எல்லோரும் ஹாப்பி. அதே மாதிரி நம்மளோட இந்துலேகாலும் நிறைய பட் வந்திருக்கு, ஆனால் நிறைய பூச்சி வந்திருக்கு, நல்லா மருந்து அடிக்கணும். இங்கேயே நம்மளோட டோரா பாருங்கள், வரிசையாக பட்டு தான், நிறைய பட்டு வந்திருக்கு டோராவில், 6 பட்டு. இந்துலேகாலையும் கிட்டத்தட்ட 5-6 பட்டு. அகிலா அழகாக நிற்குது, இன்னும் பட்டு இருக்கு அகிலாவில். அதே மாதிரி நம்மளோட அமோர்ஜியாவில் பாருங்கள், பெரிய வண்டு வருது தேன் எடுக்கிறதுக்கு. நான் நிற்கிறனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமோர்ஜியா நம்மளோட அகிலா கிட்டே போகிறாங்க பாருங்கள், பெரிய வண்டு, அழகாக இருக்குது, பிளாக் கலரில். ராணி தேனி தான் நினைக்கிறது. அந்த பூக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரியான அந்த ஹனிபீஸ் தான் நம்மளுக்கு வந்து க்ரோஸ் பாலினேஷன் பண்ணி புது வெரைட்டிஸ் கொடுப்பாங்க நேச்சுரலாக. இது நம்மளோட அமோர்ஜியோட பட்டு தான். அதே மாதிரி நம்மளோட கர்ணா வந்து இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கர்ணா. சூப்பரான ஒரு வெரைட்டி கர்ணா. இதில் வந்து இந்த ஒயிட் அந்த பீட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கர்ணாவோட ஸ்பெஷலே. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ப்ளூமர். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட பீச் கலராடோவில் அழகான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் நம்ம நின்னே பார்த்துருவோம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இது ட்ராபிக்கல் வெரைட்டி கிடையாது, பட் ஆனாலும் நம்ம நல்லா டேக் கேர் பண்ணால் நம்மளுக்கு வீக்லி 2 பூவாவது கிடைக்கும். இது நான் ஆக்சுவலி பாட்டிங் பாட் தான் பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம டைரக்ட் பாட்டிங் வச்சுட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஆனால் சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கலர் இது, ஒரு பீச் கலரு. எனக்கு ஆக்சுவலி என்னோடய ஃபோனில் இந்த கலரை உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கவே முடியல, நேரில் பார்க்குற அழகு தனி தான். அந்த சென்டர் போர்ஷன் எல்லாம் சேர்ந்துட்டு, அதே மாதிரி நம்மளோட டான்ஸ் நைட்லேயும் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது. ரச்சமீஜெல்லாம் நேற்று 2 ஃப்ளவர் இருந்துச்சு, என்னால் வீடியோவே எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஃப்ளவர் வரும்போது நான் காட்டுறேன். இதில் நிறைய பட்டு வந்துட்டுருக்கு, லாஸ்ட் டைம் நம்ம சேல் போட்டிருந்தோம். ஒரு சூப்பரான வெரைட்டி பாருங்கள், எத்தனை பட்டு வந்துட்டுருக்குன்ட்டு அடியிலிருந்து. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி ரச்சமீஜன். இதோட ஃபர்ஸ்ட் டேயில் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக வந்து அடுத்த பட்டு வரும்போது நான் ஷார்ட்ஸ் போடுறேன். டான்ஸ் நைட்டும் இன்றைக்கி அழகாக மலர்ந்துருக்கு. மழை வரும், வாட்டர் லிலிஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளோட கேலக்ஸி ஸ்லீப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், டியூபர் ஃபார்ம் பண்ணிக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி லாட்டஸ்லேயும் நம்மளுக்கு நிறைய புது வெரைட்டிலலாம் பட்டு வந்திருக்கு. இது நம்மளோட த்ரிவேணி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான், சூப்பராக இருக்கு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு வளர்கிறதுக்கு, அதுக்குள்ளே 2 ஃப்ளவர் வந்துருச்சு. நம்மளோட ஜம்போலையும் 2 பெட்டு வந்திருக்கு, எல்லாம் தண்ணி ரம்பிடுச்சு. நம்ம புதுசான பிளான்டிங் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி டப்பு ஃபுல்லாக தண்ணி வந்து இலையெல்லாம் கவர் பண்ணி நின்றுதுன்னா நம்மளோட பிளான்ட் வந்து அழுகி போயிடும். எல்லோரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக பிளான்டிங் பண்ண பிளான்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து குறைச்சிடுங்க. மழை பெஞ்சிருச்சுன்னா மார்னிங் வந்து தண்ணி எடுத்து கீழே ஊற்றி விட்டுருங்க. இதெல்லாம் நான் வந்து பிளான்டிங் பண்ணி வளர்ந்த பிளான்ட்டு, அதனால தான் அப்படி விட்டுருக்கேன். நம்மளோட ஜூலியட் பாருங்கள், அழகாக பட்டு வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுறேன். நானும் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. நம்மளோட ஹஸாபாத்தின் வந்து 3rd டே இன்னைக்கு, இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட டாசல்லையும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 2 ஃப்ளவர் இருக்குது. இது வந்து மெர்மேடை விட அதிகமாக எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்குது, ரேட்டும் அதை விட அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது கலர் சேஞ்ச் ஆகும். நான் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது காட்டுறேன். இதில் இன்னும் பட்டு வந்துட்டே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி நம்மளோட எம்பாப்பே பூத்திட்டே இருக்குது. இங்கே வரைங்க, இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர். ஆனால் இங்கேயும் இருக்குது, இங்கே பக்கத்தில் இன்னொரு பட்டும் வந்திருக்கு. இந்த டைமில் நிறைய புழு தொல்லை இருக்கும். எல்லோரும் உங்கள் பிளான வந்து நல்லா டேக் கேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட அருணிமா இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு ஃப்ளவரும் ஒரே டைமில் மலர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதோட சென்டர் போர்ஷன் இன்னும் தெரிகிற மாதிரி வரல. பிளாக் கலரில் ஒரு ஸ்பைடர் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மலரும், இன்னும் வெயில் வர வர. இங்கேயும் இருக்கு, இன்னும் பட்டு இருக்கு. இது கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி தான். இங்கேயும் நம்மளோட அகிலா ஒருத்தங்க இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹால் வரும்போது நம்ம வேணால் வந்து பிளான்ட் மலர, சாரி ஃப்ளவரை மலர வைக்கலாம். பட் வந்து நான் இப்போ மலர வைக்கல. அதே மாதிரி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த டைமில் கட் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கோவிலுக்கு போன பிறகு நம்ம மலரை வச்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மயூரியோட பட்டு வந்து அப்படியே கமந்து கிடக்குது, சாஞ்சு விழுற மாதிரி பாருங்கள், அழகாக இருக்குது. மயூரி வந்து ஒரு சூப்பரான ப்ளூமர் தான், நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இது டியூபரே கொடுக்காது, இந்த பிளாண்டும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவரும். எனக்கு வந்து நாளைக்கு கோவிலுக்கு போகணும், ஸோ வந்து இதெல்லாம் நான் எடுக்கலான்ட்டுருக்குறேன். ஃப்ளவர்ஸை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைனா இது ஃபுல்லாக மலர்ந்துடும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் அங்கே போகிறதுக்குள்ளார கொட்டி போயிடும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த பிளான்ஸோட வர்க்கு, பார்க்கிங்க, குழந்தைங்க, வீட்டு வர்க்கு எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் வாய்ஸ் கூட போதுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உடனே பண்ண முடியலனாலும் நான் அதை பார்த்தோடனே பண்ணிடுவேன். கண்டிப்பாக ஒரு 2-3 ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து உடனே எனக்கு கால் பண்ணிடாதீங்க நம்பரை பார்த்தோடனே, எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஒரு இந்த லாஸ்ட் வீக்கில் எனக்கு ஃபுல்லாக காலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறபடி யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, Thank you. Bye-bye.